இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தலாம். காஸ் மைனஸ் டூ டென். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, காஸ் மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வெளியில் காட்டாது. இது காஸ் வந்து மைனஸோடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெளியில் மைனஸ் நமக்கு காட்டாது. அப்போ நம்ம எப்படி போடணும், காஸ் டூ டென் டிகிரி அப்படின்னு போடணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம ஏன் இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ காஸும் சீக்கனும் இது ரெண்டுத்துக்கும் மைனஸோடு வந்துச்சுன்னா வெளியில் நம்ம எழுதும் போது மைனஸ் இல்லாமல் தான் எழுதுவோம், ஓகேவா? ஸோ அதாவது பாசிட்டிவாக நம்ம எழுத போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. ஸோ மொத்தம் நம்ம 4 டிகிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு 0 டிகிரி கரெக்டாக, இது வந்து 90 டிகிரின்னு எழுதலாம், ஆர் 1 × 90 டிகிரி. அதே மாதிரி இது 180 டிகிரி. ஸோ இது எப்படி எழுதலாம், 2 × 90 டிகிரி. ஸோ இது வந்து, ஸோ இது பார்த்திங்கன்னா 270. இதை நம்ம எப்படி எழுதலாம், 3 × 90 டிகிரி. அகே நம்ம இங்கே வரமோ 360 டிகிரி. இதை நம்ம எப்படி எழுதலாம், 4 × 90 டிகிரி. ஸோ இது வந்து நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நமக்கு இதே ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து நம்மளோட செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து நம்மளோட தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து நம்மளோட ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, ஸோ 0 to 90, ஸோ இதுக்கு வந்து ஆல் எல்லாருக்குமே என்ட்ரி வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த இடம் வந்து பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த இடத்த வந்து யார் யூஸ் பண்ணலாம், சைனும் கொசிக்கன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த இடத்த தேர்ட் குவாட்ரண்ட்டை டேனும் காட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த இடத்த வந்து காஸும் சீக்கன், ஸோ இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நமக்கு இங்கே யார் கொடுத்துருக்கா, காஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 210 வந்து பக்கமாக எது இருக்குது நமக்கு, 180 வந்து பக்கமாக இருக்குது. ஸோ 180 நம்ம எப்படி எழுதலாம், 2 × 90 எழுதிக்கலாமா நம்ம. ஸோ அப்போ காஸ் ப்ராக்கெட்குள்ளே 2 × 90 ப்ளஸ் 30, ஓகேவா? இப்போது இந்த 2 இருக்குல்ல, ஸோ இந்த 2 பார்த்திங்கன்னா நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான், நம்ம ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ரிமைன் சேம். ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்ன சேஞ்சஸ், சைன் இருந்தால் காஸ் பண்ணணும், காஸ் இருந்தால் சைன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் தான் நம்மளோட நம்பர் இருக்கிறனால இந்த 2 வந்து நமக்கு ஈவன் தான். ஸோ அதனால் நம்ம இதை வந்து ரிமைண்ட் சேம். அப்போ ரிமைண்ட் சேம்னா, ஸோ காஸ் 30 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ காஸ் 30யோட ஃபார்முலா என்ன நமக்கு, ஸோ காஸ் 30யோட வேல்யூ என்ன நமக்கு, √3/2. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இது காஸ் 30யோட வேல்யூ இது தான். பட் நம்ம ஒரு சின்ன ஒர்க் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம். ஸோ அதில் நான் சொன்னேன்ல நம்ம இடம் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் இடம் பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 290 அப்படின்றது எது, இதுதான் நம்மளோட 290. ஸோ இதுதான் நம்மளோட 290. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 290 + 30 அப்போனா ஒன்றும் ஆட் ஆகுது. ஸோ ஒன்றும் ஆட் ஆகிட்டுருக்கு. அப்போ 290 தாண்டி வருது. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 290 கிட்டே வந்தாச்சு. ஒன்றும் என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் அப்படின்னா ஒன்றும் நம்ம கீழே போகணும். ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா இப்படி வரணும், மைனஸ் போச்சுன்னா நம்ம மேலே போகணும், ரிவர்ஸில் போகணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறனால திருப்பி நம்ம இதுக்குள்ளே தான் வரோம். இப்போ இங்கே வரும்போது 30 அப்படின்றது இதுக்குள்ளே தான் எங்கேயோ வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளோட ஆங்கிள் இங்கே தான் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது யாருக்கு வந்து இந்த ஏரியா வந்து சொந்தம் அப்படின்னா டேனுக்கும் காட்டுக்கும் தான் இது ரெண்டுமே ரெஸ்பான்சிபிள். யாருக்கு இந்த ஏரியா வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிள், டேன் அண்ட் காட்டுக்கு தான். பட் இங்கே யார் வரா, காஸ் அப்படின்ற பர்சன் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வராங்க. அப்போ யார், இன்னொரு பர்சன் தான். ஸோ ஓனர் வர்றது கிடையாது, இன்னொரு பர்சன் வரனால நம்ம என்னென்னு போடணும்னா மைனஸ் அப்படின்னு நம்ம போடணும். நம்ம என்னென்னு போடணும், மைனஸ் காஸ் 30 அப்படின்னு போடணும்.
ஸோ நமக்கு கொடுத்துருக்க அந்த டேர்ம் விட நம்ம இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா அது வந்து மைனஸாக மாறும். ஸோ இந்த இடத்துல யார் ரெஸ்பான்சிபிள்? டேனும் காட்டு தான் ரெஸ்பான்சிபிள். ஆனால் காஸ் இதுக்குள்ளே வரனால அவன் வந்து மைனஸ் அப்படின்னு நம்ம போடுவோம். அப்போ இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தது? √3/2. அப்போ −√3/2. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ மொத்தம் நமக்கு ஆட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும், ஈவன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இட் ரிமைன்ஸ் சேமா இல்லை சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியணும். இன்கேஸ் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த மெத்தட், ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்குது? எல்லாமே ஒரே டைமில் தெரிஞ்சுக்க கஷ்டம். ஸோ ஒவ்வொரு சம் போடும் போது சின்ன சின்ன மெத்தட் நம்ம புரிஞ்சுக்க நமக்கு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறக்கு. இந்த குவாட்ரண்ட்டும் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த லெவலில் வருது, எந்த ஏரியாவுக்கு வருது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸாக ப்ளஸ்ஸா அப்படின்னு நம்ம சம்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆடு தெரியணும், ஃபங்க்ஷன் தெரியணும், ஈவன் ஃபங்க்ஷன் தெரியணும், சேஞ்சஸ் வந்தால் அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியும். அடுத்தது இந்த குவாட்ரண்ட்டோட ஃபார்ம், ஸோ இந்த குவாட்ரண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம போட முடியும். ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம ஒவ்வொரு சம் நம்ம போட போட நமக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இப்போ அடுத்த சப்டிவிஷன் போட்டுடலாம்.